குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமாகியே அர்ஜுன விஷாத யோகத்தில் நாம் இருக்கிறோம் இந்த அத்தியாயத்தில் நாற்பத்தி ஏழு ஸ்லோகங்கள் இருக்கின்றன நான் இதுவரைக்கும் அதை நான் அந்த தகவலை கொடுக்காம அப்படியே ஸ்லோகத்துக்குள்ளே வந்துட்டேன் நாற்பத்தி ஏழு ஸ்லோகங்கள் இருக்கின்றன நம்ம இதுவரைக்கும் நான்கு ஸ்லோகங்களை பார்த்துருக்கிறோம் திருதராஷ்ரன் சஞ்சயனிடம் கேள்வி கேட்க அதற்கு துரியோதனன் துரோணாச்சாரியார்கிட்ட போய் பேசக்கூடிய காட்சியை வர்ணனை செய்து வருகிறான் சஞ்சயன் துரோணாச்சாரியார்கிட்ட போன துரியோதனன் எதிரணியில் துருபதனுடைய மகன் சிகண்டி நிற்கிறான் அப்படின்னு ஒரு தூபம் போட்டு விட்டுட்டு அதே மாதிரி உங்களுடைய சீடனாக நீங்கள் வில்வித்தை எல்லாம் மொத்தத்தையும் கற்றுக் கொடுத்தீங்களே அந்த வில்லுக்கு ஒரு விஜயன்னு சொல்லக்கூடிய அந்த பார்த்தன் எதிரணியில் நிற்கிறான் அவ்வளவு பெரிய படை நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தூபம் போட்டு விட்டுட்டு கூடவே பாண்டவர் அணியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை பட்டியலிடுகிறான் அப்படி சொன்னதுதான் யுயுதானன் விராடன் மகாரதன் ஆகிய துருபதன் துருபதன்ற பெயரை கேட்டாலே துரோணாச்சாரியாருக்கு கடும் கோபம் உண்டாகும் ஏன்னா நட்பு ரீதியாக நல்ல விதத்தில் பழகி வந்த அவர்கள் எதிரியாக மாறி இருக்கிறார்கள் அந்த கதையும் என்னன்றதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அப்போ துருபதன் எதிரணியில் நிற்கிறான்னு சொன்னாலே இவருக்கு கொழுந்து விட்டு எரியும் இவருடைய கோபக்கனலை அடக்கவே முடியாது அதை அவன் பயன்படுத்திக்க நினைக்கிறான் அடுத்தது இப்போ ஐந்தாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் திருஷ்டகேது சேகிதானன் வீரியமுடைய காசிராஜன் புருஜித் குந்திபோஜன் மனிதர் ஏராகிய சைவியன் அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போறான் அதை இவங்க அத்தனை பேருமே மிகப்பெரிய அளவில் பராக்கிரமசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் எதிரணிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் பாண்டவர்கள் அணியில் நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வரிசையாக இந்த மிகப்பெரிய மா மன்னர்களை அவன் பட்டியலிட்டு கூறுகிறான் அதுதான் வந்து ஐந்தாவது ஸ்லோகமாக இருக்கிறது ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மகாபாரத கடலில் நம்ம வந்து முத்துக்கள் எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒரு பெரிய கடல் அந்த பெரிய சமுத்திரத்தில் நம்மளால் அல்ல அல்ல குறையாத அளவுக்கு முத்துக்கள் கிடச்சிட்டே இருக்கும் திருஷ்டகேதுவாக இருக்கட்டும் சேகிதானன் காசிராஜனை பற்றியாக இருக்கட்டும் புருஜித் குந்திபோஜன் அப்படின்னு இவங்களெல்லாம் பற்றி நம்ம எபிசோடு எபிசோடாக பேசிகிட்டே போகலாம் அவ்வளவு பெரிய தகவல்களாக இருக்கும் ஆனால் அந்த தகவல்கள் இப்போது நமக்கு அவசியப்படலை முக்கியமான இடங்களில் மட்டும் நம்ம கிளைக்கதைகளை பார்க்க போகிறோம் மற்றபடி இந்த நேரத்தில் துரியோதனன் இவ்வளவு பேரையும் பட்டியல் இட்டு வரிசையாக பார்த்துட்டே வர்ற நேரத்தில் ஏன் இவங்களெல்லாம் அவன் வந்து குறிப்பாக சொல்கிறான்னா அவங்க அணியில பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஆள்லாம் நிற்கிறாங்க நீங்கள்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்குற மாதிரி அவன் தூபம் போடுறான் துரோணாச்சாரியார்கிட்ட நீங்கள் மிகப்பெரிய ஆசான் தான் ஆச்சாரியர் தான் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கன்றது உண்மை தான் ஆனால் அவன் வந்து எவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டு வந்து நிறுத்தி இருக்கான் பாருங்க அர்ஜுனன் அவன் பக்கம் அவ்வளோ பேரும் நிற்கிறாங்க முக்கியமாக அவங்க எதிரி அங்கே நிற்கிறாரு அவர் வந்து உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த காலத்தில் இறங்கியிருக்காரு அவர் வந்து உங்களை ரெண்டில் ஒன்று பார்க்கணுன்ற ஐடியாவில்தான் இங்கே வந்திருக்காருன்றதை தூபம் போட்டு போட்டு தூண்டுகிறார் அங்கே இருக்கக்கூடிய எப்போதுமே ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வித்யா கர்வம்னு ஒன்று இருக்கும் அது இயல்பானது தங்களுடைய வில்வித்தை தங்களுடைய போர் திறமை தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஞானத்தின்பால் அவர்களுக்கு செருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அது இல்லாமல் வெளிக்காட்டிக்காமல் இருக்கணுங்கிறது தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை ஆனாலும் அந்த இடத்த சொல்லி அதாவது இவ்வளோ பெரிய மக்கள் முன்னாடி நம்மெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்கேன்டா உனக்கு நான் இருக்கேன் அது பத்தாதா நான் வந்து இவங்களெல்லாம் உ இல்லைன்னு பண்ணிடுவேன் சொல்லி துரோணாச்சாரியார் ஒரு வாக்குறுதியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு துரு துரியோதனன்ட்ட இருக்குது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நடுக்கம் பயம் அவனை அறியாமல் வந்துவிட்ட அந்த பயத்துக்கு துரோணாச்சாரியார் மூலமாக ஒரு ஆறுதலை தேடுகிறான் அதே அதோட துரோணாச்சாரியரை தூண்டணும் நல்லா அவரை வந்து ட்ரிகர் பண்ணி விடணும் அப்படிங்கிறதும் அவனுடைய உள்நோக்கமாக இருக்கிறது அதன் பொருட்டே அவன் வரிசையா அந்த மன்னர்கள் பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளின் பெயர்களை பட்டியலிட்டு கூறுகிறான் இது எல்லாமே துரோணாச்சாரியார் நேரடியாகவே பார்த்துட்டு தான் இருக்காரு இருந்தால் கூட அவன் ஹைலைட் பண்ணி இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துட்ருக்கான் துரியோதனன் தான் வந்து சஞ்சயன் பார்த்து அதை அப்படியே திருதராஷ்டிர மன்னரிடம் எடுத்து சொல்லி வருகிறார் இந்த லிஸ்ட்டு அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் நான் ஐந்தாவது ஸ்லோகத்தில் இந்த லிஸ்ட்டு வந்து இன்னமும் நீண்டு கொண்டு தான் போகிறது ஆறாவது ஸ்லோகம்னு இன்னும் நிறைய பேர் அவன் சொல்லத்தான் போகிறான் நாளைக்கும் நம்ம அந்த அவர்கள்லாம் யார் யாருங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நாள் மிக அழகான அற்புதமான அன்பு நிறைந்த நாளாக அவங்கட இல்லத்தில் இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி